முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி பலகாரம் சுசியம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சுசியம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தறலாம். கடலை பருப்பு 1 கப், அச்சு வெல்லம் 1/4 கப், மைதா மாவு 1 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், நெய் 2 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1 டேபிள்ஸ்பூன். முதல்ல கடலை பருப்பை நல்லா தண்ணியில கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிரலாம். அரை மணி நேரம் ஆயிருச்சு. கடலை பருப்பை ஒரு குக்கருக்கு மாத்திட்டு தேவையான அளவு உப்பு, பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி 4 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சிரலாம். நாலு விசில் வந்துருச்சு. இப்ப பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பருப்பு சரியான பதத்தில் வெந்திருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துட்டு ஃபேன் காற்றுல வாட போட்டுடலாம். அடுத்தது நம்ம தேங்காவை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அச்சு வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம். அச்சு வெல்லத்தில் தூசி இருக்கும், அதனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா ஈரப்பதம் இல்லாமல் வாடிருச்சு. இப்போ அதை மிக்சி ஜாரில் போட்டு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இனி இந்த பருப்போட நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அச்சு வெள்ளை பாகையும் ஊற்றி கலந்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி மாவு உருண்டை பிடிச்சுக்கலாம். சுசியத்துக்கு பூரணம் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம மைதா மாவை தண்ணியில கரைச்சு எடுத்துக்கலாம். மைதா மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பூரணத்தை மைதா மாவுக்குள்ள இந்த மாதிரி முக்கி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம்.
சுவையான ரொம்பவே சாஃப்டான சுசியம் ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பியர் சிட்டி பியர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Eat healthy, stay happy.